இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். எப்பா ஒரிஜினல் பேன் இந்தியன் ஆக்டர்னா யார் தெரியுமா? துல்கர் சல்மான் தான்ப்பா சொல்லணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, குரூப் அப்படின்னு. அந்த படம் மலையாளத்தில் பிளாக் பஸ்டர். அப்புறம் ஓடிடியில் சல்யூட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அந்த படமும் பிளாக் பஸ்டர், அதுவும் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு படம்ப்பா. அதுக்கு அடுத்ததான் சீதாராமம்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா தெலுங்கில், அதுவும் இன்னும் பயங்கர பிளாக் பஸ்டர். இதுக்கப்புறமா இப்போ அப்படிங்கிற ஒரு படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சுப்பா. ஹிந்தியில் பாய்காட் பாலிவுட் தவிர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பாலிவுட் படங்கள் எல்லாம். அந்த நிலையில இருக்கப்பே அங்க பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு இந்த படம். அப்படிலாம் இருக்கிறப்ப அவரை பேன் இந்தியன் ஆக்டர்னு சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பேன் இந்தியன் ஸ்டார் அவரோட அடுத்த படமான கிங் ஆஃப் கோதா படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. இந்த படம் இப்ப தமிழ்நாட்டில் அதாவது காரைக்குடியில் ஷூட் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுமில்ல. இந்த படத்தோட ஷூட்ல வந்து ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்கல்ல, தனுஷோட ஜெகமே தந்திரம் படம் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்குது. அபிலாஷ் ஜோஷி இருக்காருல்ல, அவரு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு இந்த படம் தான் டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பிக்கஸ்ட் பட்ஜெட் ஃபிலிமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது துல்கர் சல்மான் கெரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி சேர்ந்து வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.